Hi, hello, vanakkam and welcome to Studio 11 Photography. அதாவது நிறைய நண்பர்கள் கேட்ட டவுட் இதுதான். ரீஸ்டோர் கிளிப்பை வந்து கரெக்ட்டா பண்ண தெரியிறது இல்ல. அதாவது நீங்க ஒரு ஃபைல் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருச்சு இல்ல வேற லொகேஷனுக்கு மாத்திட்டீங்க. அப்போ வந்து ரீஸ்டோரேஷன் ஃபெயில்ட் எரர் வந்துரும். உங்களுக்கு வந்து கீழ பாட்டம்லயே பாத்தீங்க அப்படினா இத்தனை கிளிப் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. அதே சமயத்துல ப்ராஜெக்ட் வாங்கி பயன்படுத்தும் போதும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துரும். அத வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So file clips la nama project file la irukku clips la mismatch aayindalo adula irukka file mismatch aayindalo adu eppadi restore pannalam abinga paakaporam so education example ku na or project vande open pannirken education la idhula pathinga appadinave ungalku vande preview screen la mismatch aayirukradhukku inda box ah ungalku kattakattama vandrum so indala vande mismatch file so ethana file vande mismatch aayirukku abingiradhu inga keela pathinga appadina ipo pathina 11 offline clips அப்படினு காமிக்குது சோ இதுல வந்து 11 ஃபைல் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு சோ இத ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கனாவே ரீஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிப்ஸ்ங்கற விண்டோ ஆனது ஓபன் ஆயிரும் இதுல பாத்தீங்க அப்படினா என்னென்ன clips மிஸ்மேட்ச் ஆயிருக்கோ அந்த clips எல்லாம் லிஸ்ட் ஆயிரும் இதுலயே வந்து நிறைய சீக்வென்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா எந்தெந்த சீக்வென்ஸ்ல அந்த clip மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு இத லிஸ்ட் அவுட் பண்ணி அத செலக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து சீக்வென்ஸ் 1 இருக்கு அதனால ஆல் டைம்லைன் சீக்வென்ஸ்னு உங்களுக்கு வந்து டோட்டலாவே மென்ஷன் ஆகி வந்துரும் எப்பயுமே இல்ல பர்టిక్యులர் சீக்வென்ஸ் தான் நீங்க வந்து அந்த சீக்வென்ஸ் கிளிப் மட்டும் மேட்ச் பண்ணா போதும்னு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அத லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் தென் இந்த லிஸ்ட் இருக்கு கீழ பாத்தீங்க அப்படினா லிங்க் only file that match exactly அதாவது இங்க ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆனா மட்டும் ரீஸ்டோர் பண்றதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் அது கரெக்ட்டா இருந்துச்சுனா ரீஸ்டோர் பண்ணனும் இல்ல அப்படினா பண்ணாது சோ சில டைம்ல வந்து நீங்க கரெக்ட்டான ஃபைலை செலக்ட் பண்ணாலுமே அது வந்து ரீஸ்டோர் ஆகாது சோ அந்த மாதிரி டைம்லல வந்து இந்த டிக் மார்க்க எடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படினா மேட்ச் ஆகும் தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா இக்னோர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நீங்க வந்து இப்ப நேம் மட்டும் கரெக்ட்டா மேட்ச் ஆனா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் அதாவது ஃபைல் என்ன டைப்போ அந்த டைப்பை வந்து இக்னோர் பண்ற மாதிரி அதுக்காக இந்த ஆப்ஷன் சோ இந்த டிக் மார்க்க எனேபிள் பண்ணிக்கலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் So இத பண்ணிட்டு இப்போ வந்து நான் first example க்கு ஒரு single file மட்டும் எப்படி ரீஸ்டோர் பண்ணது அப்படினு சொல்றேன். சோ இப்போ இந்த ஃபைல் மட்டும் நான் இப்ப ரீஸ்டோர் பண்றேன். ஜஸ்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. சோ அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு காமிக்கும். அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போய்ட்டு நீங்க வந்து அத செலக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆயிடும். சோ நான் அந்த லொகேஷனுக்கு போய்ட்டு செலக்ட் பண்றேன். சோ செலக்ட் பண்ணனே இங்க பாத்தீங்க அப்படினா ரீஸ்டோரேஷன் ரீலிங்க்னு வந்துச்சு. இந்த பக்கம் வந்து அதோட எந்த லொகேஷனோ அந்த லொகேஷன் நேம் வந்துரும். இதே இது வந்து நீங்க மல்டிபிள் கிளிப்ஸ்க்கும் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் இத கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன். கொடுத்தவனே இங்க வந்து அந்த கிளிப் ஆனது லோட் ஆயிருச்சு. லோட் ஆனவனே இங்க கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப 10 னு உங்களுக்கு மாறிடுச்சு. இது வந்து சிங்கிள் கிளிப்பை சிங்கிள் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணது. இதுவே மல்டிபிள் கிளிப். அதாவது நிறைய கிளிப் இருக்கு. அந்த டைம்லலாம் ஒவ்வொரு கிளிப்பா நீங்க போய் செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமுக்கு என்ன பண்ணுங்க அப்படினா ஜஸ்ட் எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோனே இங்க பாத்தீங்க அப்படினா ஏரோ மார்க் மாதிரி வந்துரும். மேல இருந்து செலக்ட் பண்ணீங்கனா கீழ கடைசி எந்த கிளிப்ல வரீங்களோ அங்க வந்து உங்களுக்கு ஏரோ மார்க் வரும். Just on the arrow mark இப்ப கிளிக் பண்ணுங்க சோ ரீலிங்க் செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கற ஆப்ஷன் கிடைக்கும் இத கிளிக் பண்ணீங்க அப்படினா எந்த லொகேஷன்ல அந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு லொகேஷனுக்கு போய்ட்டு அந்த ஃபைல் இருக்கக்கூடிய முன்னாடி ஃபோல்டருக்கு மட்டும் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படினாவே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இத சர்ச் பண்ணி ஃபைல் நேம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு அப்படினா உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணிரும் இங்க வந்து ரீலிங்க்னு ஆப்ஷன் வந்துருச்சு ஒருவேளை மேட்ச் ஆகல அப்படினா உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிரும் ஃபைல் வந்து மேட்ச் ஆகல அப்படினு லிஸ்ட் விட்டு உங்களுக்கு வந்து எரர் லிஸ்ட் வந்துரும் உங்களுக்கு சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை நாம delete பண்ணிட்டு கூட அந்த எரர் லிஸ்ட்க்கு ட்ரை பண்ணுவோம் சோ இது கிளிப் எல்லாம் லோட் ஆகுது லோட் ஆனனே இங்க வந்து மிஸ்மேட்ச் ஆன கிளிப்போட கவுண்ட் வந்து இப்ப போயிருச்சு சோ இப்ப வந்து இந்த கிளிப்ல எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து லோட் ஆயிருச்சு சோ இப்ப பாக்ஸா எதுவும் இல்ல ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அந்த லொகேஷன்ல போய்ட்டு ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஃபைலை வந்து கட் பண்ணி கூட delete பண்ணிறேன் சோ இப்ப கட் பண்ணி வெளிய பேஸ்ட் பண்ணிட்டேன் சோ இப்ப எரர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும் சோ இந்த இடத்துல கிளிப் இல்லைன்னு வந்துச்சு சோ இங்க வந்து ஒரு கிளிப் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு சோ இந்த கிளிப் வந்து நான் இப்ப ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன் சோ செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் ஆப்ஷனை கொடுக்கிறேன் சோ ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுக்கிறேன் பட் இங்க வந்து failed to restore clip ஏனா அந்த ஃபைல் வந்து அந்த டெஸ்டினேஷன்ல இல்ல சோ இந்த எடிட்ஸ்ல இந்த மாதிரி எரர் வந்துரும் சோ அந்த கரெக்ட்டான எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க கரெக்ட்டா கொடுத்தீங்க அப்படினா கரெக்ட்டா ரீஸ்டோர் ஆகும் இப்போ வந்து நான் முன்னாடி பேஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா சோ அதனால இப்போ முன்னாடி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிறேன் சோ ஜஸ்ட் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தறேன் இப்போ வந்து கரெக்ட்டா அது மேட்ச் பண்ணிக்கிச்சு சோ அந்த ஃபோல்டர் இருந்தாவே அது மேட்ச் பண்ணிக்கும் அந்த ஃபோல்டர் இல்ல அப்படினா அது வந்து எரர் காமிச்சிரும் உங்களுக்கு சோ கொடுத்தீங்க அப்படினா இப்போ வந்து அந்த ஃபைலும் ரீஸ்டோர் ஆயிருச்சு உங்களுக்கு வந்து கீழ இப்போ வந்து அந்த கிளிப் இல்ல அப்படிங்கறது ஆஃப்லைன் ரீஸ்டோர் பண்ண தேவை இல்ல ஏதோ அப்படிட்டு அந்த இது மறைஞ்சிருச்சு சோ இதுதான் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் பண்றதுக்கான மெத்தட் சோ இது வந்து ஒரு அளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சிங்கிள் ஃபைலாவும் ஒவ்வொரு டைமும் டபுள் கிளிக் பண்ணி எந்த லொகேஷனோ அதை செலக்ட் பண்ணவும் முடியும் இல்ல அப்படினா எத்தனை கிளிப் இருக்கோ அந்த கிளிப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சோ ரீலிங் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இத பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you